பாடி பந்தாதி அம்மாப்போ என்ன வர உனக்கு வேணுது கேளுதாரி கட்ட கட்ட வரங்கள் அல்லாஹ் வரங்கள் அல்லாஹ் அடே கிருபையோடு உனக்கு தாரே ஒரு குறைகளும் இல்லை இறைவா நாடு வேண்டா நகரவே நாட்டு உள்ள பொண்ணு வேண்டா வேண்டாம் சுகமு வேண்டாள மண்ணு வேண்டா வேண்டாள வரம் வேண்டா பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டா பொன்னாள வேண்டா வல்லறக்கேன் சொன்ன போது பகவானு யாரு சொல்வாரு என் மகனே வல்லறக்கா அடே இதனோட வார்த்தை கேளு என் மகனே வல்லறக்கா நாடு நகரம் மண்ணு மனை ஒண்ணு வேண்டாம் கேப்பா கடுகிலையும் முக்கண்ணேரே கொடுக்கணுமே அரக்கணவே சொன்னபோ ஆண்டவனு யாரு சொல்வாரோ வல்லறக்க எல்லையும் தெரியவாரோ எனக்கு தெரியாதப்பா கடவுளுக்கும் தெரியாதப்பாத்தில் சிறிய வரோம் சிவனாருக்கு தெரியாதப்பா என் மகனே எந்த மரம் கேட்டாலும் அரக்கணவே யா பகவானே பகவானே சத்தியம் கொடுக்க வேண்டும் இறைவா ஆமோ ஆண்டவா எனக்கு ஆண்டவன் பகவானே சிவபெருமாளே உங்களை என்ன வருஷம் பன்னிரெண்டும் தவங்களை செய்த எனக்கு நான் வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே ஆனா
சத்தியம் செய்து எனக்கு தார வார்த்தை கொடுக்கணும் இறைவா. உங்க மனைவி பார்வதி மீது எனக்கு ஆணையிட்டு தரணும். பகவான் பார்த்தார் பார்வதி மேலேயே சத்தியம் கேட்டாமனா நம்ம மனைவி மீது சத்தியம் கேட்டாமன்னு சொன்னா அப்பவே ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் வரத்தை கேக்குறான். அவன் வெளியில ஒண்ணு பேசுதான், உள்ள ஒரு மனசுல வச்சு பேசுதான். அதனால முதல் சத்தியமே இவனை தான் பண்ணணும். இந்த அரக்கனை உள்ள எடுத்து போடணும் என்று ஆண்டவனாகி சிவபெருமாளோ மகனே என் வல்லரக்கா நீ கேட்ட வரத்தை நான் தரணுமானா? தார வார்த்தை உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் மகனே. ஆனால் உனக்கு யார் மேலப்பா வேணும்? உங்க பக்கத்துல இருக்கும் பார்வதி மீது எனக்கு சத்தியம். வந்தது வராம என் குடியிலே கையிடா. என் மகனே வல்லரக்கா வல்ல உன்னானே என்னானே என்ன கையில் உண்மை சொல்லுவாரோ உண்மை சிறப்பான வேளையிலே இந்த ஐயனார் ஊத்திலே வாசகம் செய்து வர பெருமாளோ சத்தியங்களை செய்த கேட்ட வரங்களையும் கொடுத்தார். கொடுத்தார் கொடுத்தார் அல்லவா. வரம் பெற்ற மகிமை நாள் வருகிறான் வல்லரக்கே. அமையோ என் மகனே என் வல்லரக்கா. ஏ அரக்கா நான் சத்தியங்களை செய்தேனப்பா. ஆமாப்பா சத்தியத்தை வாங்கிட்டிய, இப்ப மது வரத்தை சொல்லுனா. நீ கேட்கக்கூடிய வரத்தை சொல் மகனே. சுவாமி ஆண்டவனே பகவானே படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடவன். நான் ஒரு மானிடர். அதிலே எனக்கு இரண்டு கரங்கள் உண்டு. அதுல வலது கரத்திலே ஐந்து விரல் இருக்கு. ஐந்து விரல் இருக்கு இறைவா. இந்த ஐந்து விரலுக்கு எனக்கு அக்கினி வரமே தந்தா போதும். அப்படி என்னடா வர வேணும் விவரமா கேளு மகனே. ஐந்து விரலுக்கும் ஆள் காட்டி விரலை கொண்டு ஆண்டவனே உமனினை அகிலமல்லா நீட்டினா அக்கினிய எரிய பாம்பு விரல் அடைத்து பகவானே உமனினை பார்வலோகம் அது பஸ்மமாய பச்சை மரத்தில தொட்டா பத்தித்தி பிடிக்கணும் வாதிர வரல முக்கண்ணா அது மாதி தீ பிடிக்கணுண்டு விரலானடு சுண்டு விரலானுக்கு சுக்கா யாரை நான் தொட்டால் அது எரிந்துதானால அப்படியே எனக்கு ஐந்து விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர எனக்கு அடுத்த வர வேண்டாம் ஐயா. எரிக்கும் மரங்களை தவிர எந்த வரமும் எனக்கு வேண்டாம். அப்ப ஆண்டவன் பார்த்தார் புத்தி கட்ட பயலா இருக்கானே, இவனுக்கு வரம் கொடுக்கறதுல தப்பு இல்ல, எந்த ஒரு தவறு கிடையாது.
கிடையாது. ஆளே ஒரு காலம் தன்ன அறியாமல் ஏச தலைய சுரஞ்சாமனா நம்மள நினைச்சு தலைய தொட்டாமனா இந்த பைய எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அப்ப அந்த அகப்பேர் யாருக்கு? அப்ப அந்த அகப்பேர் நம்மளுக்கு தானே, ஆண்டவருக்கு தானே. என்ற ஆண்டவனோ அரக்கனை அழைத்து அம்மையோ என் மகன வல்லரக்கா வல்லர என்னுடைய வார்த்தை கேளு வார்த்தை கேளு எத்தனை வரமேறு வரமேறு வர உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வாடி நல்ல வரமேறு வரமேறு வர உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் ஆயிரம் வரமேறு 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 அழையும் வர உனக்கு வேண்டாம் உனக்கு தாரே உனக்கு தாரே யமதர்மே ஆண்டு வரும் ஆண்டு வர யமலோகம் உனக்கு தாரே உனக்கு தாரே இந்திரங்கை வாழும் தாரே வாழும் தாரே உன்னை எதிர்த்தோர தலையருக தலையருக்கு யமசூல யம பாசம் ஆக்கினை உனக்கு தாரே உனக்கு தாரே வானோர் படை வெல்வதற்கு வஸ்திராயுதமாய் சிரஞ்சீவி பட்டம் மாப்பிள்ளையானே இருக்க மார்க்கண்டையில் மறந்தா கைலாச உனகுதா என் மகனே வல்லர இந்த கடவுளுட ஆண்டவா இறைவா வரந்தார வரந்தாரன் என்று எனக்கு சத்தியம் செய்தீரே சத்தியம் செய்து ஆணையிட்டு கொடுத்தீங்களா அதுவும் அது மனைவியின் மீது ஆணையிட்டு கொடுத்தீரே கொஞ்சம் யோசிச்சு பாரும் என்ன ஆண்டவா கொண்டாட்டியை இழந்தவர்களுக்கு பூமியில மதிப்பு கிடையாது ஒரு போதும் இருக்காது தாரத்தை இழந்தா தரணையில மதிப்பு இல்லை கொண்டவளை இழந்தா குடிக்க கஞ்சி கிடையாது இருக்காது இருக்காது தேரோட மாலையா தெரு தெருவா அலைவாங்க தெரு தெருவா நாயா அலைவாங்க ஒரு ஆண் இருந்து ஒரு பெண்ணு போயிட்டானா அவன் வாழ்க்கை சீரஞ்ச வாழ்க்கை அவன் பிழக்கடை தான் ஆமா ஒரு ஆணு போய் பெண்ணு இருந்தான்னு சொன்னா அவன் நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது பிள்ளைல காப்பாத்தி குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி நிரசலிக்கிறான் அதுக்குத்தான் ஒரு ஊரு தாயும் ஏழு ஊரு தாப்பம் இருக்காங்க ஏப்பா ஒரு ஊரு தாய் போதுமா ஒரு குடும்பத்தை காப்பாத்த ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு அந்த அம்மா போயிட்டானா ஆனா பிறந்த ஆம்பளை காலம் கழிக்க முடியுமா அவன் ஏழு ஏழு ஜெம்மு எடுத்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாத்த முடியும் என் தலையில ரெண்டையும் ஏத்தி வச்சுட்டு போயிட்டாள ஏப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த பக்கம் தான் போய் திங்கிறதுக்கு அலைவான் மூணு மாசம் கழிக்கட்டு ஒரு பொண்ணை பாத்துருவோம் ஒன்னா பிறந்தவ முப்பது வருஷம் ஆனாலும் சரி எனக்கு கழுத்து புருஷன் போயிட்டாலும் என் வயிற்று புருஷன் இருக்காம்பா அது என்ன கழுத்து புருஷன் வயிற்று புருஷன் அதான் அப்ப புள்ள மனைவி பார்வதியின் மீது ஆணை இட்டு கொடுத்தியர தாரத்தை இழந்தா உமக்கு தரணியிலே மதிப்பு உண்டா இறைவா அதுவும் பச்சை தண்ணியும் காராம்பசவும் சேர்த்து உண்மையா சொன்னியர குடிக்க தண்ணி இல்லாம அலைய போறியரு கொண்டவளை மறந்தவமெல்லாம்
கடைசில தேரோட மாலையா தெருவா தெருவா அலைஞ்சு கரிசிட்டியும் கைமா விட்டுட்டு போயிடுறாங்க. சொன்ன சொல்லை மறந்துடலாமோ சொல்லிட்ட பின்னே சத்தியத்தை சத்தியத்தை மறந்திட பறக்க பறக்க முளைக்கார் சுவாமி அச்சிலேசுக்குன்னு இரும்புவார் இரும்புவார் ஆனை வாயிலாக்கப்பட கரும்புவார் கரும்புவார் அக்கினை குளியில் விழுந்ததால் இல்லை என்று சொல்ல முடியாமலோ தாரின் என்று சொல்ல முடியாமலோ அவர் இருதல்ல கொள்ளி எறும்பு போலே எறும்பு போலே வரம் கொடுக்கிறதே கொடுக்கிறோம் சாபத்தை கொடுத்து நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் கேட்ட மரங்களை உனக்கு நான் தருகிறேன் மகனே தந்தேன்
சொல்லுடே. ஆண்டவன் பகவான் நினைச்சு 12 வருடமா தவம் இருந்து ஆண்டவனை கண்டு
அரிய பெரிய கவம் எரிக்க கூடிய வர அக்கிரி வரத்தை வாங்கிட்டு வரேன்பா. பகவான் தந்தாரா? அவங்கிட்ட வர வேணும்னு கேட்டேன், தந்தேமினார், நான் வெந்தே பண்ண. புத்தி கெட்டவன. என்ன பகவான் யார் வரம் கேட்டாலும் இல்லன்னே சொல்ல மாட்டாரு, தந்தேமினு தான் சொல்லுவாரு. தந்தையும் தந்தையும் பாரு. ஆமா, அதுல ஒரு சுக்கு இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைனா? இல்லன்னு சொன்னா, ஒரு காலத்தில் தென்னிலங்காபுரியிலே வாழ்ந்து வரக்கூடிய தென்னிலங்க ராவணேஸ்வரன், ராவணன் ராவணன் ஆண்டவன் பகவானை கண்டு 7.5 கோடி வருஷம் அழியாம இருக்கிறோம்னு வரம் கேட்டான். வரத்தை கேட்டு தவம் இருந்து கொண்டிருந்தான். ஆண்டவன் கொடுத்தாரா? என்னய்யா, 7 கோடி வரத்தை வைத்துக் கொண்டா 6 கோடி வரத்தை கொடுத்தார். 6 கோடி வரம் தாண்டா கொடுத்தாரு அவர். 7.5 கோடி வரம் கொடுத்தது உண்மைதான். உண்மைதான். ஒரு மனுஷனை கெடுக்கணுமானா நல்லவனுக்கு நல்லதையே சொல்லணும். ஏப்பா, கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு கெட்டதையே சொல்லணும். அப்ப அங்க இருக்கத அங்க தூக்கி போடணும், அங்க இருக்கத இங்க தூக்கி போடணும். அது நாரதனுக்கு. ஆமா, நம்ம அங்க எங்கும் தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோ, உருட்டுவான் பிரட்டுவான். ஏப்பா, கடையில சிரட்டையும் கைமா போயிருவான், தெருத்தருவா அலைவான். ஒரு வித்துவான் கக்குவான், விடிய விடிய கத்துவான். ஆமா, கடைசி எத்துவான். ஏழரை கோடி வருஷம் அழியாவரங்களை கேட்ட ராவணேஸ்வரனுக்கு ஆண்டவன் 7 கோடி வரத்தை கைவசம் வைத்துக் கொண்டு 6 கோடி வரத்தை கொடுத்தார். அரக்கா கையிலே உள்ள வெள்ளை பிள்ளையாரே வரமாக கேட்டான். அவர் தான் சொல்லுதாரா, இவனுக்கு அறிவு எங்க போச்சு? புத்தி வேணும்ல? எங்கேயாவது வெள்ளை பிள்ளையார் உண்டா? கிடையாத. கல் சில தானே அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்லு பிள்ளையாருக்கு மாக்காப்பு சாத்தனா தான் பார்க்க வெள்ளையா தெரிவாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தானா? வெள்ளை பிள்ளையாரு கேட்ட ராவணேஸ்வரனுக்கு ஆண்டவன் கல்லு பிள்ளையார கொடுத்தாருடா. ராவணனையே ராவணேஸ்வரன் பார்வதியவே பெண்ணாக கேட்டான். அவன் தான் கேட்க முடியுமா இல்ல, இவர் தான் கொடுக்க முடியுமா? தன்னுடைய மனைவி பார்வதிய வண்டை பிடித்து பெண்ணாக்கி மண்டோதரியா கொடுத்துட்டாருடா. மண்டோதரியா கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன். இனிமே வாம்பாடு அந்த ஆண்டவன் கேட்கதும் கேட்காததும் வாம்பாடுன்னா, ஒரு மனுஷன் கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு வந்தோம்னா 10 ரூபானா 10 ரூபால 10,000, 10,000 ரூபா 100 ரூபா தாள்னா 100 தாள் இருக்கணும், 1,000 ரூபானா 10 தாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளா ஒரு நாளும் பார்த்தது இல்ல, 10,000 பார்த்தது இல்லையா? அதான பார்த்தேன். என்னைக்கு நான் 10,000 வீட்டுக்கு மொத்தமா கொண்டு போனேன்? நீங்க தான் காக்கா கழுவா பிச்சுக்கிடுது. எழுத 10,000 நமக்கு அவ்வளவு அலப்பறா இருக்கு, பிச்சுட்டுதான் போக முடியும். நீங்க ஒண்ணும் இல்லாதாலும் சும்மா போகலாம். சும்மா போனா எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும்? இல்லடா, வீசின கையும் வெறுங்கையுமா போகலாம். நாங்கெல்லாம் செலவழிக்க தெரிஞ்ச புள்ளியா கையில வாங்கிட்டா அதுல 100 தாள் இருக்கான்னு பாத்துட்டு போனடா. அங்க வச்சா எண்ணி பாக்கண்டாமா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1 தாள் குறையுதுன்னு திரும்பி வந்து கேட்டா குடுப்பாரா? அவனுக்கு மனசுதான் இருக்குமோ? குடுக்க மாட்டார். அதே போன்று நீ 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிருக்கிய, வாங்கிட்டு போறியா? 5 விரலுக்கும் வாங்கின வரம் சரியா இருக்கான்னு பாக்க வேண்டாமா? நீ பகவான்கிட்ட வச்ச யோசனை பண்ணண்டாமா? நீ பாதாள உலகம் போய் நீ 1 வரம் குறைஞ்சதுன்னா மறுபடியும் நீ வருவதற்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் தேவை இருக்கணும். நீ வரம் தண்டி ஆண்டவன் இருக்குவா செய்வாரு? அவர் போன இடம் தான் சொந்தம்னு இருப்பாரு. அவன் பார்த்தான் நாரதன். என்ன அப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி, கேட்காதும் கேட்காதும் ஓம் பொறுப்பு. ஆமா, இனிமே ஆண்டவன் பாடு ஓம் பாடு அப்படின்னு நைசா விளைவிட்டாரு. ஆமா, மூட்டி விட்டு மூட்டினாத்தான் விளையிடுவானே. நீய மூட்டி வச்சாச்சு. ஆமா, இன்னும் அது காத்து வாக்கல பிடிச்சு எரியட்டு. முக்கல வச்சாதான் ஒரு தெருவு புள்ள எரிஞ்சிருமே. அப்ப அரக்கேன் யோசிச்சு பார்த்தா, என்ன என்ன நாரதன் சொல்லுவது சரிதானே? ஆமா, நான் பகவான் கிட்ட 5 விரலுக்கும் அக்கினி விரம் தானே கேட்டேன். கேட்டமே, அவர் வாழுதாரேன், வேலுதாரேன், மாப்பிள்ளையா இருந்துக்கோ. ஆமா, ஏன் கைலாசத்தையும் நீ வச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்போ வரம் கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருக்க மாட்டாரு போல. வரம் கொடுத்த ஆண்டவனை இன்றைய நாமல் பரிசோதனை செய்தாக வேண்டும். தீட்டிய மரத்திலே கூர்மை பார்த்ததை போலவே, வளர்த்த கிடா மார்பில் வாய்ந்ததை போலவும், ஈசனை எரிக்க பாக்கின்றான் இரக்கமற்ற வல்லரக்கனானவன்,
வரத்தை கொண்டு அந்த ஆதி பகவானை தான் நம்ம எரிச்சு பார்க்கணும். அந்த பகவானை எரித்தோமே ஆனா பார்வதி எனக்கு தானே சொந்தம். கடவுளை எரித்தோமே ஆனா கைலாசமே எனக்கு சொந்தம். அண்ணன்